வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். டெல்லியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் காற்று மாசு காரணமாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு நவம்பர் 6 தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறாக காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. பல்வேறு பகுதிகளில் காற்று மாசுபாடு அதிகரித்து புகை மூட்டமாக காட்சியளிக்கிறது. காற்றின் தர குறியீடு வியாழக்கிழமை காலை 351 புள்ளியாக இருந்த நிலையில் வெள்ளிக்கிழமை காலை 9 மணி நிலவரப்படி 471 உயர்ந்துள்ளது. மேலும் பெரும்பாலான பகுதிகள் காற்றின் தர குறியீடு 400 புள்ளிகளை தாண்டி பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக முன்கா பகுதியில் தரக்குறியீடு 498 மதிப்பிடப்பட்டுள்ளது. இதையடுத்து காற்றின் தரம் மோசமடைந்ததால் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு நவம்பர் 6 தேதி வரை விடுமுறை என முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். மேலும் கட்டுமானம் சார்ந்த இதர பணிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. காற்றின் தரத்தை மேம்படுத்துவதற்காக டெல்லி மாநகராட்சி ஊழியர்கள் தண்ணீர் பீச்சு அடித்து வருகின்றனர். மாசெலவு அதிகரித்து வருவதால் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு ஆஸ்துமா, நுரையீரல் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படுத்தும் என மருத்துவ வல்லுநர்கள் அஞ்சுகின்றனர். இதுகுறித்து டெல்லி ஆளுநர் தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியதாவது, நகரில் காற்று மாசுபாட்டால் ஏற்படும் நிலைமை மிகவும் கவலை அளிப்பதாகவும், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் ஆபத்தை உணர்ந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.